தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம். ஐகோர்ட், இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியா, உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் மிக விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழா இந்த ஆண்டுக்கான வரும் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் இந்த தசரா திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. இந்த தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசூர கும்பாரம் அடுத்த மாதம் வருகின்ற 12ஆம் தேதி நள்ளிரவில் கோவில் கடற்கரை பகுதியில் நடைபெறுகிறது. இந்த 10 நாட்களும் தசரா திருவிழா வந்து வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெறும். அந்த வகையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு இப்போதிலிருந்தே பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களும் அணிந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் 60 நாட்கள், 30 நாட்கள், 11 நாட்கள் என தங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் வந்து மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி வருகிறார்கள். இந்த விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒருவேளை அடிச்சு சாதம் உள்ளிட்ட பல்வேறு விரதங்களையும் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த 10 நாட்கும் நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் இந்த கொட்டிட்டம் தொடங்கி சூரசங்கர் நடைபெற நாள்தோறும் இருக்கக்கூடிய நாட்களில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்வார்கள். அவர்கள் விரும்பும் வேடங்கள் அணிந்து கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் கொடியேற்றத்துக்கு மட்டுமே சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் அந்த வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது வரக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் குழுவினர் வந்து இந்த குலசேகரன்பட்டினம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் குலசேகரன்பட்டினம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வழி பாதை, தரிசனத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தனிப்பாதை, இப்படி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்வதற்கான வசதிகளையும் ஆட்சித்தலைவர் வந்து பார்வையிட்டு வருகிறார். இந்த குழுவில் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் திருச்செந்தூர் கோட்டை கண்காணிப்பாளர் கோவத்தூர் கோட்டை கண்காணிப்பாளர் வசந்தராஜ் மற்றும் வட்டாட்சியர் மற்றும் அரணத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் இந்த குழுவில் இருந்து பல்வேறு குலசேகரன்பட்டினம் சுற்றுலாத பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கோவில் கடற்கரை, சூரசம்பரம் நடைபெறக்கூடிய கடற்கரை மற்றும் பக்தர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூரசம்பரம் நடக்கூடிய பகுதி, பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய வழிபாதை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காகவும் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த சூரசம்பர் மகிஷா சூரசம்பர் நடைபெறக்கூடிய அந்த 12ஆம் தேதி நள்ளிரவில் சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பக்தர் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், பல்வேறு அடிப்படை வசதிகளும் கூடுதலாக செய்யப்பட வேண்டும் என மத்தூர் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் நாள்தோறும் அந்த 10 நாட்களும் நடைபெறக்கூடிய அந்த நாள்தோறும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். கோவில் வளாகத்தில் எப்போதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். வரக்கூடிய பக்தர்களின் வாகனங்களை வந்து சரி செய்வதற்காக கண்காணிப்பு வாகனம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணிப்பை ஈடுபடுத்த வேண்டும். எந்த குற்றங்களும் எந்த குற்ற சம்பவங்களும் இந்த மாதிரி நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான கார் பார்க்கிங் வசதிகளும் நகர்ப்பகுதிக்கு வெளியே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. 5 நாட்களுக்கு முன்பே இந்த பணிகள் ஆனது தொடங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வரக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளிலுமே வந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட அந்த வாகன நிறுத்துமிடங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதிகளிலுமே காலை முதலே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டு வருகிறார். அந்த வகையில் எந்த ஒரு குறைபாடு மீண்டிடக்கூடாது என்பதும் கடுமையான உத்தரவுகளை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார். இந்த குழுவில் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். எந்த பகுதியிலுமே இடைவெளி இருக்கக்கூடாது. அதே வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவில் பாதுகாப்பு வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான சாதி அடையாளங்கள் அறிந்த உடைகள் அணிந்து வரக்கூடாது எனவும் உத்தரவிட்டுப்பட்டிருக்கிறது. இந்த தசரா திருவிழா வந்து நாள்தோறும் பல்வேறு பகுதிகளிலும் வரக்கூடிய பக்தர்கள் சீராத வந்த முறை இருக்கக்கூடிய வகையில் தரிசனத்துக்கு செல்லக்கூடிய வழிபாடுகளும் கடுமையாக என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் தசரா திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு செய்தார். இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட்.